உங்களோட காம்படிட்டரே இன்னொரு நாலஞ்சு பேர் ஸ்டால் போட்டிருக்காங்க. இப்போ 100 கஸ்டமர் வராங்க, இந்த இந்த இடத்துக்குள்ள ஒரு 100 பேர் வராங்க. அவங்க உங்கள் கடைக்கு வந்து பொருள் வாங்கணும்னா நீங்கள் என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்கணும்? ஒரு ஈவெண்ட் வந்து ரொம்ப நேரம் பண்ணி, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணி அதுலேருந்து ஒரு பணத்தை எடுக்கிறத விட, ஒரு 5 நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து ஒரு 5000 or 10000 எடுக்கிறது வந்து யாரோ ஒருத்தவங்க பார்க்குற ஐடியா எடுத்து நம்ம இதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வருவோம் இல்லையா? பிகாஸ் நான் அப்படி தான் வந்திருக்கேன். பட் விகடநேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து பிஸ்னஸில் எப்படி மாற்றி யோசிக்கிறது, எப்படி தனியாக கெத்தாக நிற்கிறது, இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறையா டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான டாபிக் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னா என்ன, அதுக்கு முன்னாடி ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி தான் என்ன? ரெண்டு குளம் இருக்குது, நீங்கள் ஒரு குளத்தில் மீன் பிடிச்சிட்ருக்கீங்க. அந்த இமேஜ் வந்து ரெட் ஓஷன் ப்ளூ ஓஷனுக்கான எக்ஸாம்பிள் இப்படி தான் இருக்கும். பக்கத்தில் இன்னொருத்தர் பிடிக்கிறாரு, ஒரு 10 பேர் ஒரே இடத்துல மீன் பிடிச்சிட்ருக்கீங்க. கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே வேறு ஒரு குளம் இருக்குது, வேற ஒரு 6 இருக்கு, ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த 10 பேருமே இங்கே வந்து மீன் பிடிச்சிட்ருக்கோம். ஓகே, திஸ் இஸ் ரெட் ஓஷன். அங்கே டேப்பே பண்ணாத இன்னொரு மார்க்கெட் இருக்குது, அங்கே நம்ம போகல. இப்போ நீங்கள் அந்த மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா, அந்த டேப்பே பண்ணாத இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா, தட் இஸ் கால் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ரெட் ஓஷன்னா என்னென்னா, ஒரு எக்ஸிஸ்டிங் மார்க்கெட், அங்கே அதில் டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு மளிகை கடை ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டீ கடை ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நீங்கள் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இங்கே தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதை டிமாண்ட் சப்ளை பண்ணிட்டு தான் இருப்பீங்க. பட் உங்கள் பிரச்சனை எங்கன்னா இருக்குன்னா, இங்கே பெரிய காம்படிஷன் இருக்கும். காம்படிஷன் நல்லதாக கேட்டதா? ஸோ காம்படிஷன் இருக்க மாதிரி இருக்கக்கூடாதா? காம்படிஷன் இல்லாமல் இருந்தால் உங்கள் க்ரோத் பெருசாக இருக்கும். காம்படிஷன் இருந்ததுன்னா யூ மே லூஸ். எப்படி லூஸ் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பொருளுக்கு ஒரு 100 rupees, 1000 rupees சார்ஜ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தர் அதே பொருளுக்கு வந்து 800 rupees பண்ணலாம், 500 rupees பண்ணலாம், இல்லை நீங்கள் குறைக்கலாம். ஒரு ப்ரைசிங் பேட்டில் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே இந்த ரெட் ஓஷனுக்குள்ளார. ப்ளூ ஓஷனில் யூ டிஃபைன் த ப்ரைசிங், யூ டிஃபைன் த ப்ராசஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 years, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்துப்போமே. ஸோ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எவ்வளோ டாக்ஸிஸ் இருந்துச்சுல்ல, நம்ம சென்னைக்குள்ளாரே ஒரு 5-6 brand வந்துச்சு. ஒரு பிராண்ட் வந்துச்சு, அது இன்னும் பயங்கரமாக போச்சு. ஓகே, அப்புறம் ஓலா ஆர் உபர் இஸ் ப்ளூ ஓஷன். அதாவது நான் டாக்ஸி வச்சுருக்கணும், நான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து அவன் என்ன பண்ணான், அவங்ககிட்ட டாக்ஸி கிடையாது, அவங்ககிட்ட டிரைவர்ஸ் கிடையாது, ஒன்லி பேக் அண்ட் டீம். பெரிய விஷயம்னா, ஹீ சால்வ் த ப்ராப்ளம். வென் ஹீ சால்வ்ஸ், ஹீ திங்க்ஸ் டிஃப்ரெண்ட்லி. ஒரு பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணும்போது, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கொடுக்கும்போது, நீங்கள் வேறு வேறு நிறையா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவீங்க தெரியாமே. நார்மலாக நாம் என்ன பண்ணுவோம், டாக்ஸி பிஸ்னஸ் நல்லா ஓடிட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறேன், நான் இன்னொரு பேரை போட்டு டாக்ஸி ஆரம்பிக்கிறேன். இப்படி அதுக்கு என்கிட்ட ஒரு 100 taxi இருக்கும், 50 taxi இருக்கும், இப்படி தான் நான் ஆரம்பிப்பேன் இல்லையா. இந்த பக்கம் என்ன பண்ணால், ஒருத்த ஆப் மட்டும் பண்ணால், பண்ணிவிட்டு டிரைவர்ஸ் ஆன்போர்ட் பண்ணால், அப்புறம் யூசர்ஸை கொடுத்தான். ஸோ ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, ஒரு கஃபே வச்சுருக்கீங்க, உங்களை மாதிரியே பக்கத்தில் இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, கஃபே இருக்குது, ஏன் உங்கள் கடைக்கு கஸ்டமர் வரணும்? ஒரு எக்ஸாம்பிள் கேட்கு, ஒரு கேள்வி கேட்கு உங்களுக்கு. ஒரு எக்ஸிபிஷன் இருக்குது சரிங்களா, ஒரு 100 கடை இருக்குது, நீங்களும் அதில் கடை போட்டிருக்கீங்க, ஸ்டால் போட்டிருக்கீங்க. இந்த ஸ்டாலில் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் ஸ்டால் போட்டிருக்கீங்க. உங்களோட காம்படிட்டரே இன்னொரு 4-5 பேர் ஸ்டால் போட்டிருக்காங்க. இப்போ 100 கஸ்டமர் வராங்க, இந்த இந்த இடத்துக்குள்ள ஒரு 100 பேர் வராங்க. அவங்க உங்கள் கடைக்கு வந்து பொருள் வாங்கணும்னா நீங்கள் என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்கணும்? இந்த கேள்வி யோசிங்க. பிகாஸ் திஸ் டிஃபைன்ஸ் யுவர் டிராஃபிக், திஸ் டிஃபைன்ஸ் வாட் யுவர் அவுட்புட் இஸ், ஓகே, திஸ் டிஃபைன்ஸ் யுவர் ரெவன்யூ. இவங்கள மாதிரியே நம்மளும் இருந்தோம்னா, இவங்க விற்கிற ப்ராடக்ட்டே நம்மளும் வித்துட்டு இருந்தோம்னா, நம்மளால் சர்வைவ் ஆக முடியாது. இந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கன்சியூமரை நம்ம வச்சுருந்தோம்னா நம்மளால் சர்வே வர்றது கஷ்டம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் பண்ணுவோம். ஆஸ் ஏ ஆஸ்ட், நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டோ கஃபே வச்சுருக்கீங்க, உங்களை மாதிரியே பக்கத்தில் ஒருத்தர் வச்சுருக்காரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ வில் சர்வ் சம்திங் டிஃப்ரெண்ட், யூ வில் ஆஃபர் சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, யூனிக் செல்லிங் ப்ரொபோஷன், யூனிக் செல்லிங் பாயிண்ட். அந்த யூஎஸ்பியை இட் கேன் பி ஒன் ஆஃப் த டிஷ், உங்களோட டிஷ்ஷாக இருக்கலாம், இல்லை உங்களோட தீமாக இருக்கலாம், உங்கள் ரெஸ்டாரண்ட்டோட தீமாக இருக்கலாம், இல்லை உங்களோட சர்வீஸாக இருக்கலாம். இப்போது நிறையா ட்ரெயின் வருது, ரோபோட் வருது, டைரெக்டாக லைவில் குக்கிங் கவுண்டர் வருது, இதெல்லாம் தனி நீஷ் இல்லையா, தனி செக்மெண்ட் இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து ப்ளூ ஓஷன். ஒரு காஃபி என்ன விலை இருக்கும், 30 ரூபா 50 ரூபா இருக்குமா? ஸோ 50 ரூபா காஃபி, ஆனால் ஸ்டார் பக்ஸுங்கிற ஒரு கடை வந்து 250 ரூபா 300 ரூபாக்கு ரேஞ்சுக்கு விற்கிறாங்க. எப்படி? ஒன்று, அஃப்கோர்ஸ் தேர் பிராண்ட், அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆயிடுச்சு. பட் அங்கே என்ன நடக்குதுன்னா, அங்கே தே ஆர் கிவிங் அன் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு காஃபியை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்குறாங்க. இந்த லாக்டவுன் டைமில் நிறையா கிராசரிஸ் ஷாப்ஸ் பார்த்துருப்பீங்க, அதாவது கிராசரி டெலிவரி நிறையா பார்த்துருப்பீங்க இல்லையா.
ஸோ நிறைய கிராசரி டெலிவரி வந்துருச்சு. தெர் ஆர் பிக்கர் பிராண்ட்ஸ், குட்டி குட்டியாக நம்ம 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 லொக்கேஷன்லேருந்து குட்டி குட்டியாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கிராசரி ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் யார் கூட கம்பீட் பண்ணீங்கன்னா, உங்கள் உங்கள் கிட்ட கிராசரி வாங்கணுமா இல்லை அந்த பெரிய பிராண்ட் கிட்ட கிராசரி வாங்கணுமா ஆன்லைனில் அப்படிங்கிற ஒரு பெரிய காம்படிஷன் நடக்கும் இல்லையா. உங்களுக்கு டிராஃபிக் கம்மியாக இருக்கும், நீங்கள் பெருசாக செலவு பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு கேம்பெயின் இருக்காது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை சுற்றி ஓடிட்டுருப்பீங்க. இந்த இடத்துல வாட் இஸ் த டிஃபரன்சியேஷன் தட் யூ கேன் ஷோ, நான் வந்து இதில் ஸ்பெஷலிஸ்ட்டு, நான் வந்து இப்படி பண்ணுறேன். கொரோனா டைமில் இந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஒரு கிராசரி கிட்டு விற்கிறேன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இம்யூனிட்டிக்கான கிட், ஒரு சேஃப்டிக்கான கிட், இந்த மாதிரி ஒரு கிட்டை நம்ம தனியாக பிச் பண்ணும்போது என்ன ஆகுனா, மற்ற விஷயங்கள் அப்படியே நான் இதுக்குள்ளே ஃபாலோ ஆயிருக்கும். இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், மற்ற விஷயம் ஃபாலோ பண்ணுது. நான் இதை விற்றுட்டேன் ஒருத்தர்கிட்ட விற்கிறது ஈஸி, அதை வாங்கிறது அடுத்தடுத்து பொருள் வாங்க வைக்கிறது அதுக்கப்புறம் ஈஸியாயிரும். ஸோ மார்த்தியோசியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் சொல்கிறேங்க, சர்ப்ரைஸ் பிளானிங், அதாவது ஆச்சரியத்தை விற்கிறது. ஆச்சரியத்தை விற்கிறதுன்னா எப்படி, ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ஒரு மாலில் பத்து பேர் டான்ஸ் ஆகிற மாதிரி, ஃப்ளாஷ் மாப் பண்ணுற மாதிரி. ஃப்ளாஷ் மாப்ங்கிறது மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறது, பிராண்டிங் யூஸ் பண்ணுறது, பட் ஒரு ப்ரொப்போசலுக்கு யூஸ் பண்ண முடியுமா? ஒரு ரெமோ படத்தில் ஒரு சீன் வருது இல்லைங்களா, அந்த சீனை அப்படியே எடுத்து நம்ம நம்ம ரெப்ளிகேட் பண்ண முடியுமா? இதுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கா அப்படின்னா நம்ம பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ வித்தியாசமாக யோசிக்கிற பிஸ்னஸ் இந்த விஷயத்தில், ஒரு ஒரு ஈவெண்ட் வந்து ரொம்ப நேரம் பண்ணி, ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பண்ணி அதுலேருந்து ஒரு பணத்தை எடுக்கிறத விட, ஒரு அஞ்சு நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து ஒரு 5,000 or 10,000 எடுக்கிறது வந்து ஈஸி. நீங்கள் ட்ரம்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ட்ரம்ஸ் மாஸ்டர் இருக்காருன்னா அவர் என்ன பண்ணுவார், ஒரு 25-30 வயசில் இருக்கவங்க நார்மலாக பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, ட்ரம்ஸ் வந்து இட் கேன் பி அ ஹாபி, இட் கான் பி அ ப்ரொஃபஷன். ட்ரம்மராக ஆகுறதுங்கிறது எத்தனை பேர்த்துல நடக்கும் இல்லையா, நடக்காது. ஏன் அப்படின்னா ஏர்னிங்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ஒருத்தர் ஒரு ட்ரம்ஸ் கற்றுக்கலனா ஒரு மாஸ்டராக இருக்கலாம், நல்லா மாஸ்டராக இருக்கலாம், அவர் வந்து 25,000-30,000-35,000 சம்பாதிக்க முடியும். 10-30 சொல்கிறேன், ஒரு ஒரு அசம்ஷனில் சொல்கிறேன். அவங்க ஒரு பேண்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு டீசெண்டான பிராண்ட்னா, பேண்டுனா மேபி ஒரு 50,000-100,000 கிடைக்கலாம் பெரிய பிராண்டில் ஒரு 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 ஷார்ட்டுக்கு. இல்லை குட்டி பிராண்ட்னா ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் பெர்ஃபார்ம் பண்ணால் 2,000-3,000 கிடைக்கும். ஸோ இதனால் நிறைய பேர் போக மாட்டாங்க இல்லையா. ட்ரம்ஸ் சர்க்கிள்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம வாசிக்காமல் யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நார்மலாக யாராச்சும் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்க இல்லையா, இதை மாற்றி யோசிச்சா ஒருத்தர் நின்று மற்றவங்க ப்ளே பண்ணுறத ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க, எப்படி அவங்க ப்ளே பண்ணணுங்கிறத ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்படி பண்ணால் தட் இஸ் மாற்றி யோசி. எப்படி உங்கள் பிஸ்னஸில் மாற்றி யோசிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம ஒரு ஐடியா எப்படி எடுப்போம், இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்ருக்கீங்க, ஐடி கம்பெனியில் இருக்கீங்க, இன்ஜினியரிங் கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு வரணும், எப்படி பண்ணுவீங்க, நார்மலாக எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க பார்க்குற ஐடியாவை எடுத்து நம்ம இதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வருவோம் இல்லையா. பிகாஸ் நான் அப்படி தான் வந்திருக்கேன். பட் அப்படி வரக்கூடாது, நம்ம ஒரு ப்ராப்ளம் எடுக்கணும், அந்த ப்ராப்ளத்தோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், அந்த ப்ராப்ளமோட ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம லைஃப்பும் ஒத்து போகணும். ஓகே, நம்ம லைஃப்பில் அந்த ப்ராப்ளம் இருக்கணும், அப்போ உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இப்படி ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போகலாம். ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை நீங்கள் கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதை மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுவீங்க. ஓகே, பிகாஸ் அந்த ப்ராப்ளம் யாரோ எடுத்துருக்கலாம் ஆல்ரெடி, யாரோ ஒருத்தங்க ஆல்ரெடி சொல்யூஷன் எடுத்துக்கலாம். அந்த சொல்யூஷனோட நீங்கள் பெட்டராக என்ன கண்டுபிடிக்க முடியும்னு யோசிங்க. அந்த சொல்யூஷனை விட, அந்த அவங்க கொடுத்துருக்கிற விஷயத்தை விட நான் என்ன பெட்டராக பண்ண முடியும், நான் எப்படி வேறு மாதிரி யோசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, நீங்கள் பண்ணிட்டுருக்கிற ப்ராடக்டோட மார்க்கெட் இருக்கு இல்லையா, எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் மக்களுக்கு சொல்கிறேன், இந்த மார்க்கெட் செக்மெண்ட்லேருந்து நான் புதுசாக ஒரு யாருமே ரீச் பண்ண முடியாத ஒரு மார்க்கெட் செக்மெண்ட்டை நான் தொட முடியுமா, அதுக்கான ஃபேஸை க்ரியேட் பண்ண முடியுமா, ஒரு ஒரு எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டில் இருந்துட்டு வேறு ஒரு வெர்டிக்கலில் இன்னொரு மார்க்கெட்டுக்கு இதே ப்ராடக்டை இதே சர்வீஸை என்னால் கொடுக்க முடியுமான்னு யோசிங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பும் நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவாக சொல்கிறேன். ஸோ மேபி யூ கேன் இம்ப்ளிமெண்ட். கொரோனா டைமில் லாக்டவுனுக்கு அப்புறம் நம்ம பிஸ்னஸ் மாறிடுச்சு. நீங்கள் வந்து உங்களோட அவுட்லெட்டை, ஸ்டோரை, உங்கள் பிஸ்னஸை ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு 30 days-60 days நீங்கள் ஷட் டவுன் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்கள் டீமில் இருக்கவங்கலாம் வந்து ஆட்குறைப்பு இருந்திருக்கும், இல்லைன்னா இப்போ வந்து ரிமோட்டில் வேலை செய்வாங்க, தூரம் தூரமாக நின்று வேலை செய்வாங்க. உங்கள் பிஸ்னஸ் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கும் இல்லையா. ஒன்று உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருந்துச்சுருக்கு, நான் எதுவுமே பண்ணல, என் பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஜீரோ கொண்டேன், அப்படி தான் எனக்கு அப்படி தான் ஆச்சு. ஸோ என்னோடய ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள்லாம் ஜீரோ ஆச்சு. கூட்டம் தான் என் வேலை, பட் கூட்டமே கூடக்கூடாதுன்னு சொல்லும்போது நான் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. ஒரே விஷயம் தான் பண்ண முடியும், என்னென்னா ஃபேஸ்புக்கில்
நம்ம எதாவது பண்ண முடியும், ஆன்லைனில் எதாவது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆச்சு. ஆன்லைனில் ரெண்டு மூணு விஷயங்கள் ட்ரை பண்ணோம், நிறையா ஈவெண்ட்ஸ் பண்ணோம் ஆன்லைனில். பிக் பாஸ் மாதிரியான ஒரு விஷயம் ஆன்லைனில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி லீக்னு ஒரு விஷயம் பண்ணோம். அதாவது யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு கமெண்ட் கொடுத்தாங்கன்னா, ஒரு விஷயத்தை ஒரு 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 டாஸ்க்கை கொடுத்தாங்கன்னா அது அந்த ஃபேமிலி செய்யணுங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்தோம். இட் ஒர்க்ட், பட் பெருசாக பணம் பண்ண முடியல அதில். கேக்கில் ஏதோ பண்ண முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ட்ரைனிங்ஸ் ஆரம்பித்தேன். ஸோ ட்ரைனிங்னா என்ன, நார்மலாக ட்ரைனிங்னா என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரெயினர், நம்மளுக்கு ஒரு ஸ்டூடியோ இருக்கணும், நம்மளுக்கு ஒரு செட்டப் இருக்கணும், அந்த செட்டப்பில் போர்டு இருக்கணும், நம்மளை வந்து அங்கே வந்து மக்கள் வர மாதிரி இடமா இருக்கணும், மெயின் ரோட்டில் இடம் இருக்கணும், இதெல்லாம் உடஞ்சிச்சுங்க. ஸோ உங்களோட ஸ்கில் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் ஒரு நீஷ் எடுத்துகிட்டு அந்த நீஷ்க்காக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஈஸியாக ஸ்கேல் ஆகும். பி டிஃப்ரெண்ட், டூ டிஃப்ரெண்ட். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.